அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் என்றால், நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் டைப்ரைட்டிங் உடைய ரிசல்ட் எப்போது வரும் நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நிலையில் ஒரு மிக முக்கியமான தகவலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், நண்பர்கள் அனைவருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, இந்த அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, கொஞ்சம் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். நண்பர்களே, இம்பார்ட்டன் விஷயம் பார்த்தீங்கன்னா, நமக்கான ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்போதுமே இந்த சைட்டில் வரும். இப்போ என்ன சொல்லிக்கிறோம் வந்து பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 27/10/2023 இன்றைக்கு 10 மணி அளவில் வந்து பார்த்தீங்கன்னா 12 மணி 10 வரல. ஆனால் இம்பார்ட்டன் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டைப்ரைட்டிங் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா மூணு விதமாக வந்து நம்ம பார்க்குறோம். எந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, பிடிஎஃப் படிவில் இப்போ நம்ம பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக பார்க்குறது அல்லது இன்ஸ்டியூட் மூலமாக வந்து பார்க்குறோம் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிஓஏ எக்ஸாம் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து அஃபிஷியலில் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க, ஓகேங்களா. அதனால் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா நமக்கான பிடிஎஃப் படிவில் பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிஷ் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் யாரும் வந்து பார்த்திங்கன்னா கவலைப்பட தேவை கிடையாது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணிக்கிங்க, ஓகேங்களா. நம்ம பிடிஎஃப் ஆகிட்டு வந்துட்டு உடனே கூட வந்து அப்டேட் பண்ணலாம். அதனால் நண்பர்கள் யாரும் வந்து பார்த்திங்கன்னா கவலைப்பட தேவை கிடையாது. நண்பர்களான வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ரிசல்ட் வந்துச்சா, ரிசல்ட் வர கிடையாது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துச்சுன்னா பிக்சர் வந்துட்டு செக் பண்ணி பார்ப்பங்க வராது. நமக்கு ரிசல்ட் வந்து சைட்டில் அப்டேட் பண்ணுவாங்க அல்லது பிடிஎஃப் படியில் ரிலீஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பாக லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறேன். நன்றி.